அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. உலக நாடுகள் அனைத்தும் நம்ம இந்தியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில சீனா பாகிஸ்தான் மட்டும் செம்ம சைலண்டா இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகள் நிலவ பத்திரமா விண்கலங்களை தரையிறக்கி இருக்கிறாங்க. ஆனாலும் நிலவுடைய தென் துருவத்துல, அதுவும் தொலைதூர பகுதியில இதுவரைக்கும் எந்த நாடும் விண்கலங்களை இறக்கியது கிடையாது. தற்போது சந்திரயான் 3 திட்டத்தின் கீழ் இந்தியா நிலவுடைய தென் துருவத்துல வெற்றிகரமா விண்கலத்தை தரையிறக்கி வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலையில தான் சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமா நிலவுல தரையிறக்கியதற்கு ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியில இந்தியாவோட சந்திரயான் 3 விண்கலம் தென் துருவத்துக்கு அருகில் நிலவில் வெற்றிகரமா தரையிறங்கியதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விண்வெளியை ஆராய்வதில் இது ஒரு நீண்ட முன்னேற்றம். என்ஜினியரிங் மற்றும் சயின்ஸில் இந்தியா அடைந்திருக்கக்கூடிய ஒரு வியக்கத்தகு முன்னேற்றத்திற்கான சான்றுதான் இது அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காவுடைய நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உள்ளிட்டவையும் இந்தியாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, யூகே இவங்க இல்லாமல் இந்தியாவுடைய அண்டை நாடுகளான நேபாளம், பூட்டான், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகள் கூட விஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற பாகிஸ்தான், சீனா நாடுகள் மட்டும் மூச்சு விடாமல் இருக்கிறாங்க. சந்திரயான் 3 விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்த போது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இருக்கு சீனா. அதுக்கப்புறம் வாயே திறக்கல. பாகிஸ்தான், சீனா இந்த ரெண்டு நாடுகளும் இந்தியாவுடைய வெற்றி பற்றி பேசவே இல்லை. இந்தியாவுக்கு முன்னதான் நிலவுடைய தென் துருவத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நினைத்து Luna 25 அனுப்புனாங்க ரஷ்யா. ஆனால் அது நிலவுக்கு பக்கத்தில் போயிட்டு கிராஷ் ஆகிடுச்சு. இருப்பினும் கூட ரஷ்யா இந்தியாவுக்கு முதல் ஆளாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் கடந்த 2019 இம்ரான்கான் பிரதமராக இருந்த போது தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ஃபவாத் சௌத்ரி. அப்போது சந்திரயான் 2 பின்னடைவு ஏற்பட்ட போது இந்தியாவை கேலி செய்து ட்வீட் போட்டிருப்பாரு. பொம்மை சந்திரன்ல இறங்குறதுக்கு பதிலாக மும்பையில் தரையிறங்கிடுச்சு, எல்லாரும் தயவு செய்து போய் தூங்குங்க அப்படின்ட்டு ட்வீட் போட்டிருப்பாரு. அப்படி ட்வீட் போட்டவர் தான் தற்போது இந்தியாவை பெருமையாக பேசியிருக்காரு. இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது. சந்திராயன் 3 நிலவுடைய தென்துருவ பகுதியில் தரையிறங்கிறத பாகிஸ்தான் ஊடகங்கள் கூட நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கிறாரு. ஆனாலும் இப்போது பாகிஸ்தான்ல ஆளக்கூடிய அரசு இது பற்றி எதுவுமே பேசல. அடுத்ததா பாகிஸ்தான் நடிகை ஷேகர் ஷின்வாரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நிலவுக்கு பாகிஸ்தான் போறதுக்கு இன்னும் 30 ஆகும். இந்தியா தற்போது அடைந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து பாகிஸ்தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியாவுடைய மோதலுக்கு அப்பாற்பட்டு நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே இஸ்ரோவை நான் வாழ்த்துறேன். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிலவுல தரையிறங்கணும் அப்படின்னா இன்னும் 2-3 தசாப்தங்கள் ஆகும். இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நாம எங்க நிலவுக்கு விண்கலத்தை அனுப்புறது? பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு போட்டிருக்காங்க.